அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 14:8 இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பந்தியிருக்கிறார். அந்த வீட்டிலே பந்தியிருக்கும் பொழுது மரியாள் நலதம் என்று சொல்லக்கூடிய நல்ல தைலத்தை கொண்டு வந்து உடைத்து இயேசுவின் சரசின் மேல் ஊற்றி அவருக்கு நல்ல ஒரு ஆராதனை செய்து கனம் பண்ணினார். இப்படி தலையில தைலம் ஊற்றி பாதங்களிலே தைலத்தை ஊற்றி துடைப்பது கனம் பண்ணுவது பண்டிகை நாட்களிலே அது யூதர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் இயேசுநாதர் சிலுவைக்கு போவதற்கு முன்னமே இந்த ஸ்திரீ இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அதுதாங்க ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான காரியத்தை செய்தால் என்று ஆண்டவர் சந்தோஷப்படுற உயிரோர் இருக்கும் பொழுதே செய்திருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணுங்க. இந்த தைலங்கிறது விலையேற பெற்றது. இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய ஒரு வருஷத்துடைய வருமானங்க போல விலையேற பெற்றது இது என்று சொன்னால், இவள் ஆண்டவருக்கு செய்த அந்த காரியம் எத்தனை ஆச்சரியமான ஒரு ஒன்றும் பெரிய கோட்டிசேரி கிடையாதுங்க. சாதாரண குடும்ப பெண், ஆனால் தன் ஆஸ்தியாக இருந்தவற்றை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி இப்படி கனம் பண்ணுவான்னு சொன்னால் விலையேற பெற்ற ஒரு ஆராதனைங்க இது. அந்த ஆராதனை அவளை அன்பை நம்ம பார்க்கிறோம். அன்புக்கு விலை மதிப்பே கிடையாது. ஏதோ சுகமாக இருக்கும் போது வசதியாக இருக்கும் போது செய்யலாம், அது எல்லாரும் செய்யறதாங்க. ஆனால் இயலாத பொழுது முடியாத பொழுது கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்கிறோம்? உண்மையான அன்பு, ஆழமான அன்பு ஆண்டவர் பேரில் இருக்குமானால் நாம் எதையும் செய்ய துணிந்து விடுவோம். இது கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, கிறிஸ்தவர் இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்படாதவரை நல்ல கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் தனக்கு ஒரு பாதிப்பு நஷ்டம் பேர் கெட்டு போயிடும் அல்லது பிரச்சனை என்று சொன்னால் நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கி கொள்ளுகிற கிறிஸ்தவம் தான் நிறைய. இவளை பாருங்க, தன்னை நஷ்டப்படுத்தி கொண்டான், அர்ப்பணித்தான், தனது அன்பை இப்படி வெளிப்படுத்தினார். ஆகவே தான் அப்பா சொல்றாருங்க, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். கர்த்தரை எப்படி கனம் பண்ண முடியும் என்று அறிந்து கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். மனுஷனுடைய பாராட்டுதல் அல்ல, தேவனுடைய அங்கீகாரம் தான் நமக்கு முக்கியம். கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கனம் பண்ணுவார். நீங்கள் செய்கிற சின்ன காரியமா இருக்கலாம், ஆண்டவருக்கு அதுக்குரிய பிரதிபலனை மிகப்பெரிய அளவில் கர்த்தர் கொடுப்பார், இம்மையிலும் மறுமையிலும் தருவார். ஆக பலனை எதிர்பார்க்காம மற்றவர்களை பார்க்காம கர்த்தருக்கு பிரியம் எது அதை முழு பலத்தோடு செய்யுங்கள். உங்களால் ஆனதை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.